திமுக ஆட்சிக்கு வந்து மே 7ஆம் தேதி 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இந்த ஆண்டிலும் தமிழக வளர்ச்சிக்கு ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்த முதல்வர் மு க ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார். தமிழகத்துக்கு தொழில் முதலீடுகளை ஈர்த்து வர அடுத்த மாதம் 23ஆம் தேதி லண்டன் செல்ல முதல்வர் முடிவு செய்துள்ளார். ஜப்பான் சிங்கப்பூருக்கு சென்று வரும் வகையில் பயணத்திட்டம் வகுக்கப்பட்டு வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மதுரை விமான நிலையத்தில் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது அவர் கூறுகையில், நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசியதாக வெளியான ஆடியோ புனையப்பட்டதா இல்லையா என்பதை அவரே எப்படி கூற முடியும்? நிதியமைச்சர் பேசிய ஆடியோவை ஆய்வு செய்து உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். ரூபாய் 30,000 கோடி தொடர்பான அமைச்சரின் ஆடியோ விவகாரத்தில் மத்திய அரசு விசாரிக்க வலியுறுத்துவோம் என்றார். ஓபிஎஸ் அணி சார்பில் திருச்சி பொன்மலை ஜி கார்னர் மைதானத்தில் நாளை முப்பெரும் விழா மாநாடு நடைபெறுகிறது. இதனை பார்வையிட்ட அரசியல் ஆலோசகர் பண்ருட்டி ராமச்சந்திரன் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது அவர் கூறுகையில், இந்த மாநாடு வரலாற்றை படைக்கும் மாநாடாக இருக்கும். கட்சி இயக்க தொண்டர்கள் முக்கியம். அதிமுகவில் தொண்டர்கள் ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கா ஓபிஎஸ்கா என்பதை நாளை மாநாட்டின் மூலம் தெரிந்து கொள்வீர்கள் என்றார். ரூப்கர் மாவட்டம் சாம்கபூர் சாஹிப் என்ற பகுதியைச் சேர்ந்த பரிந்தர் சிங் என்பவரை கடத்தி சென்று தாக்கியதாக காலிஸ்தான் பிரிவினைவாத தலைவர் அம்ரித்பால் சிங் உட்பட 3 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தலைமறைவாக இருந்த அவரை பஞ்சாப் போலீசார் இன்று கைது செய்தனர். ஆந்திர மாநிலம் திருப்பதி அருகே பாக்ராப்பேட்டை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது எர்ரா குண்டபாளையம் வழியாக வந்த ஒரு காரை நிறுத்தி சோதனை செய்ததில் காரில் செம்மரம் வெட்டி கடத்தி செல்வது தெரிந்தது. கார் மற்றும் பைக்கில் வந்த கடத்தல்காரர்களையும் மடக்கிய போலீசார் தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேர் உட்பட 13 பேரை கைது செய்தனர். உக்ரைன் போர் சூழலில் ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் அணி திரண்டன. அதில் ஜெர்மனியும் கைகோர்த்து கொண்டது. ஜெர்மனியிலிருந்து ரஷ்ய தூதர்களை பெருமளவில் வெளியேற்றப்பட்டனர். இதற்கு பழிவாங்கும் வகையில் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சராக பெண் செய்தி தொடர்பாளர் மரியா ஜக்ரோவா அரசின் வெஜ்டா என்ற தொலைக்காட்சிக்கு அளித்துள்ள பேட்டியில் 20க்கும் மேற்பட்ட ஜெர்மன் நாட்டு தூதர்களை வெளியேற்ற உள்ளனர் என தெரிவித்தார். துருக்கியில் உள்ள அண்டாலியா நகரில் உலகக்கோப்பை வில்வித்தை ஸ்டேஜ் 1 போட்டி நடைபெற்றது. நேற்று நடந்த காம்பவுண்ட் கலப்பு அணிகள் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்தியாவின் ஜோதி சுரேகா வெண்ணம் ஒஜாஸ் தியோதால் இணை சீன தைபே ஜோடியை வீழ்த்தி தங்கம் வென்றது. காம்பவுண்ட் தனிநபர் பிரிவு இறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனை ஜோதி சுரேகா முதல் முறை தங்கம் வென்றார்.